ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேபி ஃபுட்டு, அதாவது ரெடி டு ஹீட் ஐட்டம்ஸ் வந்து, பேபி ஃபுட் வந்து கடையில், யூஎஸில் இருக்கிற கடையில் என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் கிடைக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறமா டாக்டருங்க ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்த உடனே குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சாலிட் ஃபுட் வந்து ஒரு 3 மந்த்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணி கூட நான் பார்த்துருக்குறேன். சில பேர் வந்து 5-6 மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாலிட் ஃபுட் கொடுக்கணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பேசிக்காக நீங்கள் முதல்ல ஒன்று வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, ஹோம்மேடு பேபி ஃபுட்டு தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் வந்து அதுவே கொடுங்க. எப்பயாவது இந்த மாதிரி டிராவல் சமயத்திலையோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஈவினிங்கில் ஒரு வாட்டியோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ரெடி டு ஈட் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று, இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை கொடுக்கலாம். ஏன்னா ரொம்பவே நைஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து ஷாப்பிங் வ்ளாகே நான் போட்டேன். நிறைய யூஎஸில் இருக்கிற நியூ பேரண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங் பீரியடில் எனக்கு வந்து ரொம்பவே வந்து இங்கே என்ன மாதிரியான ஃபுட்டு கிடைக்கும், எப்படி வாங்குறது, எந்த பிராண்ட் வாங்குறது, அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ஷாப்பிங் வ்ளாகே நான் பண்ணேன். வாங்க ஷாப்பிங்கில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த செக்ஷனில் வந்து இந்த ஃபுட்டு பேபி செக்ஷனில் உங்களுக்கு நிறைய சாப்பிட்ற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தவழ்கிற குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து உட்கார்ற குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டாட்லர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேறு வேறு இதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மந்த்ஸ் படி தான் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். கரெக்டாக அந்த இருக்கிற மந்தில் தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு அந்த ஜீரண இதெல்லாம் கரெக்டாக பண்ணும். இல்லைனா உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து பிளெயின் ரைஸ், அதுக்கப்புறம் ஹோட் மீல் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிளெயினாக இருக்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ்டு அந்த மாதிரி எதனா ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடேபிள் எதாவது மிக்ஸ் ஆகிருக்கிறது நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மல்டிக்ரெயினில் இந்த ஆப்பிள் இருக்கும் பாருங்கள், அது வந்து பைட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து நடக்கிற குழந்தைங்களுக்கு இது, ஓகேங்களா? இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு வாட்டி நான் வாங்கினேன். குழந்தைக்கு வந்து முழுங்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு, ஓகேங்களா? வாமிட் எடுத்துச்சு, முழுங்க முடியாமல் இருந்துச்சுங்க. அதனால் நான் வந்து அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அது வந்து ஆரோ மார்க் போட்டே நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட் மீலில் வந்து பீச் அண்ட் ஆப்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன, அதே மாதிரி மல்டிக்ரெயின் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் சரியாக ஆகாது சில பசங்களுக்கு, நீங்கள் எர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை உங்களுடைய குழந்தையோட டைஜஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்து நீங்கள் வந்து எப்படி ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதிலே வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரினா கூட கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இது பாருங்கள், இதிலே வந்து மல்டி சீரியலில் வேறு வேறு இது அந்த மாதிரிலாம் இருக்குது, வேறு பிராண்டில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இது எல்லாமே வந்து பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சிக்கன் அண்ட் ரைஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நானே சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலாக, அதனால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பனானா இந்த மூணும் கலந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் பீஸ் இருக்குது. இது நல்லாவே இருக்காதுங்க, நான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பம்ப்கின் இருக்குது. ஸோ இது வந்து சில பேருக்கு பம்ப்கின் அந்த இது கொடுக்குறவங்க கொடுக்கணும்னு நினச்சிங்க. அதாவது இது வந்து நான் எப்படி கொடுத்தேன்னா, குழந்தைக்கு எந்த ஃப்ரூட் வந்து நான் வெஜிடேபிளும் வந்து குழந்தைக்கு நான் வந்து கொடுக்கணும், அதோடய டேஸ்ட்டை வந்து குழந்தைக்கு நான் காட்டணும்னு நினச்சனோ அந்த இதெல்லாம் வந்து நான் அந்த ஃப்ளேவரில் நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிறத குழந்தைக்கு நான் அறிமுகப்படுத்தணும். அதனால தான் நான் அந்த இதுவாக பார்த்து அந்த காய்கறி அந்த பல ரகமாக பார்த்து நான் குழந்தைக்கு வந்து டேஸ்ட் பட்டை வந்து நான் வந்து தூண்டி விட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம கொடுக்கும் போது அதை அப்படியே அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் பரோட்டோ, மேங்கோ இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, ஃப்ளேவர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இல்லை குழந்தை எது விரும்புதோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், மூணு இது பாருங்கள், இது உட்கார குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் அதெல்லாம் பார்த்து தாங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மேங்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் வந்து அது அந்த மந்த்து படி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, இது வந்து குழந்தைங்க அப்படியே கையிலே பிடிச்சி அதுங்களே வந்து ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து இண்டிவிஜுவலாக அதுங்களே சாப்பிட்ற அந்த ஹேபிட் வரும். ப்ளஸ் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழந்தைங்கள இண்டிவிஜுவலாக நீங்கள் விடலாம். ஒரு கார் ட்ராவல் அப்பையோ இல்லை நீங்கள் ஏதோ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, குழந்தைய வந்து இதில் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கையில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களே வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து நிறைய இந்த பாருங்கள் கேரட், டொமேட்டோ, பேசில் இந்த மாதிரி இதெல்லாம் கூட கலந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் குழந்தை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டும் குழந்தை வந்து அதுவே வந்து ப்ரெஸ் பண்ணி சாப்பிடும். ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே உள்ளே வந்து பேஸ்ட் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ குழந்தைங்களோட தொண்டையில் அடைச்சிக்குமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா வந்து அதில் வந்து பேஸ்ட் வந்து நல்லா இதுவாக இருக்கும், திக்காலாம் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படியே வந்து முழுங்குற மாதிரி தான் இருக்கும் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. இதிலே வந்து யோகட்லாம் கூட இருக்கும், ஓகேங்களா? அது பாருங்கள், இது ஃபுல்லாக யோகட்டு. ஸோ அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சம்மர் சீசனில் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த இதில் கொடுக்கலாம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேபி செக்ஷன் தாங்க. இதில் வந்து கெர்பர் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் நிறைய உங்களுக்கு வெரைட்டி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு பார்க்குறீங்கிறீங்களா, இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், குக்கீஸ் மாதிரி, ஒரு சிப்ஸ் மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்ட டாட்லர் பசங்களுக்கான ஐட்டம்ஸ் இதில் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே. ஒரு குட்டி குட்டி பிஸ்கெட் மாதிரி, அப்புறம் வந்து பனானா டைப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து யோகட் மெல்ட்டும் சொல்லி இதுலேயே வந்து வேல்யூ பேக்கும் இருக்கும். வேல்யூ பேக்கில் நிறைய எல்லா 12 பேக்கும் சேர்ந்து ஒன்று அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி வேல்யூ பேக்காக வாங்குங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சீப்பாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பஃப் மாதிரி இந்த ப்ளூபெரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பல் வளர்ந்த பிறகு சில குழந்தைங்க வந்து இந்த ஏதாவது கடிச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற குக்கீஸ் கூட இங்கே விற்கிறாங்க. ஸோ அதை வந்து குழந்தைங்க வந்து அப்படியே கடிச்சு அதுங்களுக்கு அந்த பல் ஊறுறது அதில் வந்து சாப்பிட்ற மாதிரி பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எந்த மாதிரி கொடுத்தா உங்கள் பசங்க விரும்புகிறாங்களோ இதெல்லாம் வந்து மந்த்து படி உங்கள் குழந்தையோட டைஜஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, அப்புறம் விரும்புறது, அப்புறம் என்ன மாதிரியான வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுபடி நீங்கள் வாங்கி கொடுங்க. நீங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். நான் நிறைய இதில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹோம்மேட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி டு ஈட் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ட்ராவல் சமயத்தில் நீங்கள் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நார்மல் இதிலேயே வைக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பால் பவுடர் அந்த இதெல்லாம் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இதிலே ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பால் பவுடர் இன்ஃபாமில் இருக்குது, ஸ்டிமிலாக் இருக்குது. இன்ஃபாமில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், ஸ்டிமிலாக்கோட கம்பேர் பண்ணும்போது இன்ஃபாமில் வந்து சீப்பாக இருக்கும். ப்ளஸ் இதில் கூப்பன்லாம் கூட வரோங்க. இந்த கூப்பன் வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஏதோ அமௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங் முடிச்சிட்டேன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன் இந்த வ்ளாகோட எண்டில். ஆக்சுவலாக நான் வந்து முள்ளங்கியும் கேரட்டும் வந்து இது போட்டேங்க விதை. ஸோ அது வந்து வந்துடுச்சு, ஒரு 1 வீக் கழித்து வந்துடுச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இருக்கிறது வந்து அந்த சைடில் இருக்கிறது முள்ளங்கி, இது கேரட்டு. ஸோ உங்களுக்கு காட்டலாங்கிறது தான். ஸோ வாழை இலைச்சல நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேபி ஃபுட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் போட்டிருக்க மற்ற வீடியோஸும் வரும். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் பார்க்கலன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.